ஹலோ வணக்கம். இது கவர்மெண்ட் ஜாப்ஸ் தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎல், தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்க்கு உண்டான வேகன்சிஸ் விட்டுருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் பிளான்டேஷன், ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 போஸ்ட் வந்து வேகன்சிஸ் விட்டுருக்காங்க. ரிசர்வேஷனில் ஜென்ரல் டர்ன் பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட்டு, டிசியில் 2 போஸ்ட்டு, எம்பிசியில் 2 போஸ்ட்டு, எஸ்சியில் 1 போஸ்ட்டு, எஸ்சிஏயில் 1 போஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ட்ரைனிங் பீரியட் வந்து 2 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இயர் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ ஸ்டிப்பன் தருவாங்க பார்த்தீங்கன்னா 22,500 பெர் மந்த் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் ஸ்டைஃபன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 25,350 கொடுக்குறாங்க, ஓகேங்களா, பெர் மந்த்துக்கு. ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் 13,900 to 171,000 இது வந்து கொடுக்குறாங்க. இது வந்து செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸு, இந்த பயோடேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா www.tnpl.com இந்த வெப்சைட்டில் உள்ளே போனேன்னா உங்களுக்கு அந்த பயோடேட்டா ஃபார்மேட் இருக்கும். அதை அந்த பயோடேட்டா ஃபார்மேட்டை பிரிண்ட் எடுத்துகிட்டு இந்த சீஃப் ஜெனரல் மேனேஜர் ஹெச்ஆர், தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட், காதிராபுரம், கரூர் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு, இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்டலில் அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த பயோடேட்டா கூட என்னென்ன அடிஷ்னலாக உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து, கம்யூனிட்டி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் உண்டான சர்டிஃபிகேட்டு, அது பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், டிகிரி பர்சன்டேஜ் மார்க் உண்டான சர்டிஃபிகேட்டு, வெதர் ஒர்க் பண்ணிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும், அதோட கடைசியாக சேலரி ட்ரான், அதுக்கப்புறம் கூட வித் பயோடேட்டா இருக்கும், ஓகேங்களா. பயோடேட்டாவில் இன்சஃபிஷியன்ட் டேட்டா இருந்ததுன்னா அது வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்ளிகேஷன், ஓகேங்களா. டேட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் என்றைக்கு இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 18/7/2019. லாஸ்ட் டேட் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனுக்கு 1/8/2019, ஓகேங்களா. இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் பிளான்டேஷனுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸின் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சராக இருக்கலாம், இல்லை ஃபாரஸ்ட்டியாக இருக்கலாம், இல்லை அக்ரிகல்ச்சரலாக இருக்கலாம், ஓகேங்களா. இதே எஸ்சி எஸ்டி எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வித் மினிமம் 65% வந்து மார்க் எடுத்துருக்கணும். அதர் கேட்டகரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் வித் 70% வந்து மார்க் எடுத்துருக்கணும், ஓகேங்களா. அப்படி இல்லை இந்த பட்சத்தில் ஃபஸ்ட் கிளாஸ் ஃபுல் டைம் எம்எஸ்சி பாட்னி எடுத்தவங்க கூட இது வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வித் 65% இருக்கணும். அதர் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் வித் 70% வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஓகே, இதில் வந்து மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 1/7/2019 அன்னைக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ஏஜ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டென் ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் இருக்கணும். பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி பார்த்தீங்கன்னா 27 இயர்ஸ் இருக்கணும். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் இருக்கணும். இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. டிஎன்பிஎல்ல வந்து தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் பேப்பர் லிமிட்டடில் விட்டுருக்காங்க. இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் பயோடேட்டா ஃபார்மேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தர் வீடியோஸ் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.